ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் எடுத்துக்க போகிறோம். நான் வந்து இன்னைக்கு பாஸ் பவுடர் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணணும். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஃபெஃபிகால் மட்டுமே தான் இதுக்கு வந்து பெயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஹோம்மேட் பெயிண்ட் இதில் ஃபெஃபிகால் மட்டுமே எடுக்கணும். ஃபெஃபிகால் வந்து இதில் 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணணும். இந்த 1 ஸ்பூனையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறாங்க, அது பவுடர் டைப்பில் இருந்தால் நீங்கள் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இன்னைக்கு இங்க் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக வந்து நான் 1 ஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் வந்து பவுடர் டைப்பில் கலர் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கணும் தண்ணி. இப்போ அந்த இங்க் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பெயிண்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து போட்டுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த ஒரு ஐஸ் ஸ்டிக் வச்சு நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து க்ளோவோ இல்லைனா வந்து வாட்டரோ ஆட் பண்ணக்கூடாது. இது கரெக்டாக வந்து அப்புறம் அந்த பெயிண்ட் மாதிரி நம்மளுக்கு வராது, ரொம்ப லிக்விட் ஆகிடும். அதனால் வந்து நம்ம எடுத்த அளவுகள் வந்து கரெக்டாகவே இருக்கும். இந்த மாதிரியே நீங்கள் வந்து அளவில் வந்து ரெடி பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப லிக்விடாக இருக்குன்றதால் மட்டுமே நான் அமௌண்ட் வந்து பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு பெயிண்ட் பதத்தில் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்மளோட பெயிண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து கலர் ஷீட் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட பெயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏர்போர்ட் எடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ச் வந்து தேவைப்படும். நீங்கள் ப்ரெஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ஷீட் வந்து கரெக்டாக இருக்காது, ஒரிஜினல் கலர் ஷீட் மாரி. அதனால நம்ம வந்து ஒரே பேட்டர்ன்லயே வந்து செஞ்சுட்டு போகலாம். இப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சது ஃபர்ஸ்டே பண்ணப்ப நம்ம அதை எப்படி 10 மினிட்ஸ் காய்ச்சோமோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து காய்க்கணும். உங்களுக்கு வந்து நம்ம செஞ்ச ஹோம்மேட் பெயிண்ட் வந்து அப்படி சப்போஸ் மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது ஆட்டை கண்டெய்டாக இருந்தது நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் திருப்பியும் வந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூட அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த பவுடர்லாம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுனால அந்த பவுடர்லாம் போய் கட்டி கட்டியாக போய் அடியில் தங்கிடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து மீரில் எல்லாமே நான் வந்து ஒரு ஏர்போர்ட் ஷீட் எடுத்துன்றதால கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, அதை நம்ம வந்து காஞ்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, அது நம்ம காயத்துக்குள்ள செகண்ட் மெத்தட் பார்த்துக்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு நான் சொன்ன மாதிரியே வந்து நம்ம போஸ்டல் பெயிண்ட் எடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு தேவையான கலர் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து கோல்டன் எல்லோ எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து தட்டில் வந்து போட்டுட்டீங்கன்னா உங்கள் நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணக்குள்ள கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து இது நல்லா வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்பவே கெட்டியாக இருக்கும். இந்த பெயிண்டில் வந்து ஆல்ரெடி தண்ணியாக இருக்குன்றதால வந்து நான் 1 கால் ஸ்பூன் அதை விட்டு நான் தண்ணியாக இருக்கேன். இது இப்போ வந்து நல்லா தண்ணியோட மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இவ்வளோ தண்ணியாக இருந்தால் மட்டுமே தான் வந்து பெயிண்ட் வந்து அவ்வளோ வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன்னா பெயிண்ட் இது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து கண்டெய்னரில் கூட போட்டு வைக்க முடியாது. நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ஏர்போர்ட் ஷீட்டுக்கு வந்து இது